அனைவருக்கும் வணக்கம். அண்ணாமலையாருக்கு அழுகரா. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க காட்சி பதிவானது திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றும் பொழுது எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான காட்சி பதிவு, அரிய வகை காட்சி பதிவுன்னு கூட சொல்லலாங்க. அதாவது இந்த நிமிடம் சிவபெருமான் நமக்கு ஜோதி வடிவில் தரிசனம் கொடுத்துட்ருக்கிறாரு. இந்த காட்சி பதிவை நம்ம நேரில் காண்பதற்கு கூட இந்தளவு தெளிவான ஒரு கண்ணோட்டத்தோடு நம்மளுக்கு இந்த காட்சி பதிவு கண்டிப்பாக அமையாதுங்க. அப்படிப்பட்ட காட்சி பதிவு இவ்வளோ தென்ன தெளிவாக நம்மளுடைய வீட்டிலேயே அந்த சிவபெருமான ஜோதி வடிவத்தில் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இந்த காட்சி பதிவு உங்களுக்கு ரொம்பவே மெய்சிலிருக்கும் வகையில் தான் அமையப்பட்டிருக்கும். மேலும் இந்த நிமிடம் உங்களுக்கு இருக்கக்கூடிய குறைகளை சிவபெருமான் தீர்த்து வைப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை வேண்டுதலாக உங்கள் மனதில் நினைத்து கொண்டு நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் அண்ணாமலையாருக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிவிடுங்க. மேலும் உங்களுக்கு திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையாரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த நிமிடம் நமக்கு ஜோதி வடிவில் சிவபெருமான் உண்மையாகவே காட்சி கொடுத்துட்ருக்கிறாருங்க. அப்படி தான் இந்த அமையப்பட்டிருக்கு இந்த காட்சி பதிவு. மேலும் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் இந்த மகாதீபம் ஏன் ஏற்றப்படுது, மேலும் இந்த திருவண்ணாமலை அப்படிங்கிறது என்ன மாதிரி மர்மங்கள் நிறைந்த ஒரு மலையாக இன்றளவு இருந்துட்டு வருது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம திருவண்ணாமலை கோவிலை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே நம்மளுடைய முருகன் மீது அருணகிரிநாதர் பாடலையும் திருவண்ணாமலையில் உள்ள மலையெல்லாம் யுகங்களில் அழியாமல் இருப்பதாகவும் இந்த மலையானது சிவபெருமானே என்றும் அசைவர்கள் நம்புறாங்க. இங்கு ஆண்டுதோறும் கார்த்திகை திருவிழா, அதாவது கார்த்திகை மாத தீப திருவிழா நடைபெறும். இந்த ஆண்டு கார்த்திகை தீப திருவிழா கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியிருந்தது. அதே போல 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, அதாவது இன்று, கார்த்திகை தீப திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியாக அதிகாலை 4 மணிக்கு கோயில் கருவறை முன்பு பரணி தீபம் ஏற்றப்பட்ட நிலையில அதனைத் தொடர்ந்து இன்று மாலை 6 மணிக்கு அண்ணாமலையார் கோவில் பின்புறம் இருக்கக்கூடிய 2668 உயர மலை மீது மகாதீபமும் ஏற்றப்பட்டது. அந்த காட்சியானது உண்மையாகவே சிவபெருமான் ஒரு நிமிடம் பக்தர்களுக்கு முன் ஜோதி வடிவில் தோன்றியிருக்கிறாரு அப்படின்னு பேசப்படுது. இந்த ஜோதி வடிவில் இருக்கக்கூடிய சிவபெருமானை பக்தர்கள் அனைவரும் பரவசம் அறிந்து அண்ணாமலையாருக்கு அருகரா அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் எழுப்பின வீடியோ காட்சி பதிவும் நம்ம இந்த வீடியோ தொடக்கத்தில் பார்த்துருப்போம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன பதிவை பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களையும், மேலும் மகாதீபம் ஏற்றும் பொழுது எடுக்கப்பட்ட ஒரு பிரமிக்க வைக்கும் வியக்க வைக்கும் வீடியோ காட்சி பதிவையும் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பார்த்துட்டு இருந்தோம். இந்த காட்சி பதிவு இப்போ சற்று முன் எடுக்கப்பட்ட காட்சி பதிவு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இந்த காட்சி பதிவானது இணையதளத்தில் ரொம்பவே பகிரப்பட்டு வந்துட்ருக்குது. மேலும் உங்களுக்கு அண்ணாமலையாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் அண்ணாமலையாருக்கு அருகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிடுங்க. மேலும் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும்.
அதே போல இந்த திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த கோவிலாகவும் பேசப்படுது. இந்த சிவன் கோவிலில் 6 பிரகாரங்கள் கோவிலை சுற்றி அமைக்கப்பட்டிருக்கு. இங்கு ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் பக்தர்கள் கிரிவலம் வருவது வழக்கமாகவும் புண்ணியமாகவும் கருதப்படுகிறது. எனவே பௌர்ணமி அன்றும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு கிரிவலம் சென்று கொண்டுதான் இருக்கிறாங்க. அதே போல சிவபெருமானின் பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றாக திருவண்ணாமலை போற்றப்படுது. அதாவது சிதம்பரம் ஆகாயத்தையும் காலகஸ்தி காற்றையும் திருவானைக்காவல் நீரையும் காஞ்சபுரம் நிலத்தையும் குறிக்க திருவண்ணாமலை அக்னியின் ஸ்தலமாக போற்றப்படுகிறது. மேலும் கிரி என்றால் மலை என்று பொருள். ஆகையால மலையை சுற்றி வளம் வருவதால கிரிவலம் என்ற பெயர் வந்தது. ஒருமுறை இந்த மலையை சுற்றி வருவதால 14 கிலோமீட்டர் தூரம் நடக்க வேண்டும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலும் அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் அஷ்டலிங்கம் எனப்படும் 8 லிங்கங்கள் அமையப்பட்டிருக்கு. இவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையை நோக்கியவாறு அமைக்கப்பட்டிருக்கு. அதோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு லிங்கமும் உலகில் இருக்கும் வெவ்வேறு திசைகளை குறிப்பதாக சொல்லப்படுது. அதே போல இந்த அஷ்டலிங்கங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசானியலிங்கம் என்ற பெயர்களில் அறியப்படுகிறது. இவ்வெட்டு லிங்கங்களுக்கு கிரிவலம் வரும் பாதையில் அமைவதோடு மட்டுமல்லாம இவற்றை தரிசனம் செய்வதால உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்கி சுக வாழ்வு கிடைக்கப்பெறும் அப்படின்னும் பக்தர்களிடையே அசைக்க முடியாத நம்பிக்கை சின்னமாக இன்றளவும் பேசப்படுது. கிரிவலம் செல்லும் வழியில் முதன் முதலில் நாம் தரிசிக்க போவது இந்த லிங்கம் தான். இந்த லிங்கம் கிழக்கு திசையை பார்த்தவாறு அமையப்பெற்றிருக்கும். இது தேவர்களின் தலைவன் இந்திர தேவனால் நிர்வகிக்கப்பட்டதான் நம்பப்படுது. மேலும் இந்த லிங்கம் சூரியன் மற்றும் சுக்கிரனின் ஆட்சியில் உள்ள லிங்கமாவதால இதை வணங்கும் பக்தர்களுக்கு நீண்ட ஆயுளும் குறையில்லாத செல்வமும் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுது. மேலும் கிரிவலம் செல்லும் பொழுது இரண்டாவதாக தோன்றக்கூடிய லிங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்னிலிங்கம். தாமரை தொப்ப குளத்திற்கு அருகே தென்கிழக்கு திசையை நோக்கியவாறு இந்த லிங்கம் அமையப்பெற்றிருக்கு. இது கிரிவலம் செல்லும் வழியில இடதுபுறமாக உள்ள ஒரு லிங்கம் என்ற சிறப்பை பெற்றிருக்கு. மேலும் இந்த அக்னி லிங்கத்தை வழிபடும் பக்தர்களுக்கு நோயின்றி முழு ஆரோக்கியத்துடன் வாழ்வார்களாம் என நம்பப்படுது. மேலும் இந்த லிங்கத்தின் கிரக சந்திர கிரகணம் என்பதால வாழ்க்கையில வரும் இடையூறுகளை அகற்றும் சக்தி இதற்கு இருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. மேலும் கிரிவலத்தில் மூன்றாவது லிங்கமாக சொல்லக்கூடியது யமலிங்கம். இந்த லிங்கம் தெற்கு திசையை நோக்கியவாறு இல்லாம இந்த லிங்கம் யம தர்மனால் நிறுவப்பட்டதாக சொல்லப்படுது. அதோடு மட்டுமல்லாம செவ்வாய் கிரகத்திற்கு உட்பட்ட இந்த லிங்கத்தின் அருகில் சிம்ம தீர்த்தம் இருக்கு. இந்த தரிசனம் செய்பவர்கள் பண நெருக்கடி ஏற்படாமல் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததா 4வதா சொல்லக்கூடிய நிருதி லிங்கத்தை வணங்கணும் அப்படின்னா, ராகுவின் பார்வையில உள்ள இந்த லிங்கம் சனி தீர்த்தம் என்று அழைக்கப்படும் தெப்பக்குளம் அருகே அமையப்பெற்றிருக்கு. இதை வணங்கும் பக்தர்களின் வாழ்வில் பிரச்சனைகள் குறையும் அப்படின்னு பேசப்படுது. மேலும் வருண லிங்கத்தை 5வது லிங்கமா சொல்றாங்க. இந்த லிங்கத்தை நம்ம சனி பகவானின் ஆட்சிக்கு உட்பட்ட இந்த லிங்கத்தை வழிபடுபவர்களுக்கு நோய் நொடியின்றி வாழ முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதே போல கிரிவலம் செல்லும் பொழுது 6வதாக தென்படும் வாயுலிங்கம் வடமேற்கு திசையை நோக்கி அமையப்பெற்றிருக்கு. இது வாயு பகவானால் நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. இதை ஆட்சி செய்யும் கிரகம் கேதுவாகும். இந்த லிங்கத்தை வழிபடுபவர்கள் இதய நோய், வயிறு சம்பந்தமான நோய் உள்ளிட்ட நோய்கள் வராமல் இன்ப வாழ்வு வாழ முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதே போல கிரிவலத்தில் இருக்கக்கூடிய 7வது லிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய லிங்கம் குபேரலிங்கம். இந்த லிங்கமானது வட திசையை நோக்கி அமையப்பெற்றிருக்கு. இது செல்வ கடவுள் குபேர கடவுளால் நிறுவப்பட்டதாக சொல்லப்படுது. குருவை ஆட்சி கிரகமாக இந்த லிங்கம் கொண்டிருக்கு. எனவே இதை வணங்கும் பக்தர்கள் செல்வ செழிப்பான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. கிரிவலத்தில் கடைசி லிங்கமான ஈசானிய லிங்கம் வடகிழக்கு திசையை நோக்கி அமையப்பெற்றிருக்கு. அது மட்டுமல்லாமல் புதன் கிரகம் இந்த லிங்கத்தை ஆட்சி செய்கிறது. இதனால் இதை வணங்குபவர்கள் அமைதியான வாழ்வை மேற்கொள்வதோடு மட்டுமல்லாமல் எடுத்த காரியத்தை வெற்றியுடன் நிறைவு செய்யும் ஜெயிப்பார்கள் அப்படின்னும் சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில் மகாதீபம் திருவண்ணாமலையில் ஏற்றும் பொழுது எடுக்கப்பட்ட ஒரு பிரமிக்க வைக்கும் வீடியோ காட்சி பதிவும், மேலும் அந்த கோவிலை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் இந்த வீடியோ பதிவில் நாம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்போம்.
இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் அமைய பெற்றிருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அண்ணாமலையாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் அண்ணாமலையாருக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம 3 முறை பதிவு பண்ணிடுங்க. மேலும் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடனே வந்து சேரும். தேங்க்யூ.